Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem amma ba'd. அன்பிற்கினிய நண்பர்களே, இன்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அற்புதமான நபிமொழியை பற்றித்தான் உங்களுக்கு விளக்கவிருக்கிறேன். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த நபிகள் நாயகம் இந்த 21வது நூற்றாண்டில் நடைபெறுகின்ற அந்த நிகழ்வுகளை பார்த்தது போன்று அதற்கு அது பற்றி பேசக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கக்கூடிய நபிமொழி. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக இருக்கக்கூடிய ஒரு நபிமொழியை பற்றி தான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இன்று நம்முடைய நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் பல மனிதர்களிட பரவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, திருமணம் செய்து கொண்டு விட்ட பிறகு மனைவிக்கு முழுமையாக அடிமையாகி தாயை துன்புறுத்தக்கூடிய ஒரு தன்மை இப்போது பரவலாக இருக்கிறது. முஸ்லீம்கள்ட்ட அதாவது கிருபையினால் அது கம்மி குறைவாக இருந்தாலும் மற்றவர்கள்ட்ட பரவலாக இருக்கிறது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில், அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற மற்ற ஐரோப்பிய நாடுகளில் இது அதிகமாக இருக்கிறது. எப்படி அதிகமாக இருக்குதுன்னாக்கா, அவர்கள் திருமணத்துக்கு பிறகு என்ன செய்யறதில்லை, பெற்றோர்கள் என்ன செய்யறதில் கவனிக்கிறதே இல்லை. பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, மனைவியினுடைய சொல்லுக்கு அடிபணிந்து பெற்றோர்களை ஒதுக்கி விடுகிறார்கள், முதியோர் இல்லங்களை கொண்டு தள்ளி விடுகிறார்கள். ஆக இந்த திருமணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையில் மனைவியினுடைய சொல்லுக்கு முழுமையாக அடிமைப்பட்டு தாயை துன்புறுத்துகின்ற ஒரு நிலைமை இன்னைக்கு அதிகமாக இருக்குது. நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் இது நிச்சயம் அதிகமாக இருக்கல்ல. அதாவது 99.99% மக்கள் ரொம்ப சரியாகத்தான் தாயுடைய விஷயத்தில் மிக கண்ணியமாக, மிக மரியாதையாக, மிக மதிப்போடு தாய்க்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை எல்லாம் செய்வாங்க. சரியாக செய்யக்கூடியவங்களாகத்தான் நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் இருந்தாங்க. இப்போது நாம் வாழுகின்ற காலத்தில் பெருகி இருக்கிறது மாதிரி மனைவியை அஞ்சு சேர்த்து கொண்டு மனைவிக்கு கட்டுப்பட்டு உதவி செய்யறது தப்பெல்லாம் கிடையாது. ஆனால் அதையே வைத்து கொண்டு தாயை துன்புறுத்துவது என்பது தவறான விஷயமா இல்லையா? அப்போ இந்த தாயை மனைவிக்கு அடிமைப்பட்டு தாயை துன்புறுத்துகின்ற விஷயம் இப்போ உள்ள காலத்தில் பரவி இருக்குது, அதிகமாக இருக்குது. நம்ம வாழக்கூடிய முஸ்லீம்கள்கிட்ட வந்து குறைவாக இருந்தாலும் கூட வேற பல நாடுகளில், வேற பல சமூகங்கள் இது நிறைய செய்து பரவி இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒன்று அது மாதிரி சிலர்களை பார்ப்போம், வந்து நண்பனுக்காக வேண்டி உயிரை கொடுப்பான். நம்ம மக்கள்லேயே இருக்கிறாங்க, நண்பனுக்கு நஞ்சி ரொம்ப அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பான், அவனுக்கு அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுப்பான். நண்பன் அப்படிங்கிறதுல நிச்சயமாக ரொம்ப முக்கியத்துவமாக இருப்பான். ஆனால் தன்னை பெற்ற தகப்பன் நிச்சயவான் முரட்டுத்தனமாக நிச்சயவன் நடந்து கொள்வான். அது இன்னைக்கு இது உலகம் முழுவதும் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த பண்பு எங்கே எப்போ இல்லை, நபிகள் நாயகம் வாழ்ந்த 7வது நூற்றாண்டில் பரவலாக இருக்கில்ல. 99 சொன்னது மாதிரி 99.99% பேர் தாய் விஷயத்திலையும் தகப்பன் விஷயத்திலையும் அன்னைக்கு சரியாக நடந்தாங்க. அவங்களுக்குரிய ஹக்குகளை, உரிமைகளை, கடமைகளை கொடுத்து தான் செய்தாங்க, நடந்தாங்க. அப்போ அன்னைக்கு இது பரவலாக இருக்கில்ல, இன்னைக்கு இது பரவலாக இருக்கிறது. அப்போ இன்னைக்கு இருந்து கொண்டு சமூகத்தை பார்த்தால் எப்படி சொல்வார்களோ அது மாதிரி 7வது நூற்றாண்டில், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸு, லா தகூமுஸ் ஸாஆ, இது கியாமத்து நாள் நிலை வராது, இல்லா இதா அதா ரஜுலு ஸௌஜதஹு, ஒரு மனிதன் மனைவிக்கு அடிமைப்பட்டு, மனைவிக்கு வழிபட்டனாக்கா மனைவிக்கு அடிமைப்பட்டு, வாக்க உம்மஹு, தன்னுடைய பெற்ற தாயை துன்புறுத்துவானா இல்லையா? இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம், பெற்ற தாயை துன்புறுத்துகின்றவரை ரெண்டையும் நம்ம பிரித்து பார்க்கணும். மனைவிக்கு உரிய கடமைகளை செய்யணும், மனைவியுடைய கேட்க வேண்டிய விஷயங்களை கேட்கணும், அதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த மனைவியை மனைவிக்காக வேண்டி மனைவியினுடைய சொல்லுக்கு இணங்கி தாயை துன்புறுத்துவது என்பது மிகப்பெரிய தவறு. ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, இது கியாமத்தினாலுடைய அடையாளங்களில் உண்டாக இருக்கிறது. இதன் அத்தாவ ரஜுலு ஸௌஜதஹு வஅக்க உம்மஹு,
மனைவிக்கு கட்டுப்பட்டு தாயை துன்புறுத்துறானா இல்லையா, தாயை துன்புறுத்துவது என்பது கியாமத் நாளுடைய அடையாளமாக இருக்கிறது. அதே மாதிரி எப்படி அழகா சொல்லாங்க, இதனுடைய நண்பனுக்காக வேண்டி கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பான், அவனுக்கு ரொம்ப நன்மை செய்வான். அதே சமயத்து ஜஃபா அபாஹு, இதனுடைய தகப்பன் விஷயத்தில் நினைச்சிவான், முரட்டுத்தனமாக நடப்பான். இப்போ இதில் இதை இன்னைக்கு பார்க்க முடியுது. எப்படி தானே தகப்பனை கொள்றான், வந்து செஞ்சது நண்பனுக்காக வேண்டி உயிரை கொடுக்குறான், ஆனால் தகப்பனுடைய உயிரை போய் நினைச்சிதான் பறிக்கிறான். அந்த நிகழ்வுகள் நினைச்சி நம்ம தினசரி பேப்பர்களில் பார்க்க முடிகிறது. அந்த காலத்து அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் நினைச்சிடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த நபிகள் நாயகம் அவர்களுடைய அந்த சமூகத்தில் இந்த பண்பு நிகழ்ச்சியில் பரவி இருக்கல, படர்ந்து இருக்கல, படர்ந்திருக்காத சமூகத்தில் நபிகள் நாயகம் 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் வருகின்ற சமூகத்தில் நடைபெறக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி பேசுகிறார்கள் என்றால், அப்போ அது அவங்க நினைச்சது அவங்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்த ஒரு அறிவிப்பாக இருப்பதனால, அல்லாஹ்வுடைய நபியாக இருப்பதனால, அல்லாஹ்விடமிருந்தவர்களுக்கு வழி வருவதனால தான் இப்படி பேச முடிகிறது. அப்போ இந்த நபிமொழியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை அறுதியிட்டு உறுதி கூறும் அற்புத சான்றுகளில் ஒன்றாக இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நண்பர்களே, நாம் பகிரக்கூடிய இந்த செய்திகள் நல்ல செய்திகளாக இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் நம்முடைய சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் வந்து அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.